நன்றி. எப்படி நீங்க சொல்லுங்க, ரொம்ப நாள் கழிச்சு உங்க ரசிகர்கள் அவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்காங்க. இல்ல கண்டிப்பா, ஆமா வாழ்த்துக்கள். ஓகே, அந்த படம் நான் பார்க்கல, ஆனால் ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட்டாக இருக்கேன். அதனால் எல்லாருக்கும் ரசித்தா தானே, எல்லோரும் நீங்கள் எல்லோரும் ரசித்தா தான் படம் ஓடும். அது வாழ்த்துக்கள், அவ்வளோதான். இன்றைக்கி மோகன் சாரை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. என்ன மாதிரியான இந்த படத்தில் ஹைரா படத்தையும் அதே மாதிரியான சாங்ஸ்லாம் பழைய சாங்ஸ் மாதிரியே இருக்குமா? இல்லை, உங்கள் பேர் ஐயா? பாலா. பாலாயா, சாயந்தரம் வந்துட்டிங்கன்னா இது இந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வாங்க, பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்ட பிறகு நான் நீங்கள் முக்கியமாக பேசுவோம். ஓகே, நன்றி. படம் பேர் ஹைரா இல்லை, ஹரா. ஹரா, இது அடுத்த படத்துடைய கேட்டப்ப சார். ஆமாம், அடுத்த படம் இல்லை, இந்த ஹரா படத்தோட கெட்டப்ப. என்னோடய இயக்குனர் விஜய் ஹிஸ்ட்ரி இங்கே இருக்கிறாரு. ரொம்ப நல்லா உழைச்சி பண்ணிட்டுருக்கோங்கிறது படம், ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணிட்டுருக்கோம் ப்ராஜெக்ட்டு. ஃபேன்ஸை டெஃபினட்டாக டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வந்து கேட்குறீங்க இல்லை, சாயந்தரம் பாட்டு கேட்டு நீங்கள் சொல்லுங்களேன். ஆனால் முக்கியமாக சாயந்தரம் வரணும், பாட்டு கேட்கணும், அதுக்கப்புறம் நான் நீங்கள் பேசி ஆகணும். நன்றி. இதுக்கு வந்து இன்னொன்று, இந்த மியூசிக் டைரக்டர் லியாண்டர் எங்கே இருக்கிறார்? லியாண்டர் வந்து பிரமாதமான மியூசிக் போட்டிருக்காரு. இது நான் பிரமாதம்னு சொன்னால் நல்லா இருக்காது. நீங்கள் சாயந்தரம் கேட்டு சொல்வீங்கன்னு நம்புகிறேன். கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம், பாட்டை பற்றியும் பேசுவோம், கோகிலா பற்றியும் பேசுவோம், பாலு மகேந்திரா சார் பற்றி பேசுவோம், கமல் சார் பற்றி பேசுவோம். எல்லாம் நான் பேச தயாராக இருக்கேன். மக்களை தொடர்பில் இன்னிலேருந்து வந்துட்டுருக்கேன், கண்டிப்பாக பேசுவோம். பழைய காதல் மோகன் மாதிரி இந்த படத்தில் இருப்பீங்களா இல்லை வேறு மாதிரியான? சாயந்தரம் மீட் பண்ணுவோம் பாலா, எங்கே போக போகிறோம்? ஓகே, தேங்க்யூ. எல்லாமே இருக்கும். தேங்க்யூ.